எடை குறைக்க விருப்பம் உண்டா? இதோ இலகுவான ஓர் வழி. வீட்டிலேயே அன்றாடம் உபயோகிக்கும் ஓர் பொருளை வைத்து உங்கள் உடல் எடையை குறைக்கலாம். உடற்பயிற்சியை விட நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சிக்கின்றீர்கள் என்றால் உங்கள் உணவு மிகவும் முக்கியமானது. உங்கள் உணவில் சிறிய மாற்றங்கள் செய்து உங்கள் கொழுப்பை குறைக்கவும், அதே நேரத்தில் உங்கள் எடை இழப்பு செயல்முறையை துரிதப்படுத்தவும் தேங்காய் எண்ணெய் சிறந்ததாகும். எடையை குறைக்க முயற்சிக்கும் போது உங்கள் உணவில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறந்த விடயம் என்னவெனில், கூடுதலாக தேங்காய் எண்ணெய் இருக்கலாம். மிருதுவான சருமத்தை பெறுவது முதல் உங்கள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைப்பது வரை தேங்காய் எண்ணெய் அதன் அற்புதமான ஆரோக்கிய நன்மைகளுக்கு பெயர் பெற்றது. விட்டமின் இ, ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் பாலிஃபினால்கள் நிறைந்த இந்த எண்ணெய் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு காரணமாக ஏற்படும் எடை அதிகரிப்பை தடுக்கும் ஹார்மோன்களை சமப்படுத்த உதவுகின்றது. இருப்பினும் அனைத்து தேங்காய் எண்ணெயும் ஒன்றல்ல. எடை இழப்புக்கு கூடுதல் இளம் தேங்காய் எண்ணெயை சிறந்தது என கூறலாம். காரணம், இதில் நிறைவுற்ற கொழுப்புகள் காணப்படாது. எனவேதான் இத்தேங்காய் எண்ணெய் சிறந்ததாக கருதப்படுகின்றது. இது கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்க வழிவகுக்கின்றது மற்றும் எடை அதிகரிப்புக்கு காரணமாகும். நடுத்தர சங்கிலி கொழுப்பு அமிலங்கள் நம் வயிற்றால் ஜீரணிக்கப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது வளர்ச்சியை அதிகரிக்கும் ஆற்றலை அதிகரிக்கின்றது. இந்த காரணங்களால் தான் தேங்காய் எண்ணெய் விளையாட்டு ஊட்டச்சத்தில் பிரதானமாக மாறியது மற்றும் களத்தில் விளையாட்டு வீரர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதை காட்டுகின்றது. தேங்காய் எண்ணெயை கொண்ட ஏராளமான விளையாட்டு பார்கள் மற்றும் பானங்கள் சந்தையில் கிடைக்கின்றன. இந்த தேங்காய் எண்ணெயை எவ்வாறு பயன்படுத்துவது? தேங்காய் எண்ணெயை உங்கள் உணவில் சேர்க்க பல்வேறு வழிகள் உள்ளன. உங்கள் விருப்பப்படி அதை உங்கள் உணவில் சேர்க்கலாம். காய்கறிகளை வதக்கி தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி கறி தயாரிக்கவும் நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம். வெறும் 1 அல்லது 2 ஸ்பூன் போதும். உங்கள் காலை தேநீர் அல்லது காஃபியில் 1 துளி இளம் தேங்காய் எண்ணெயை சேர்க்கவும். ஒரு நாளில் எவ்வளவு தேங்காய் எண்ணெய் இருக்க வேண்டும்? தேங்காய் எண்ணெய் ஆரோக்கியத்திற்கு நல்லது, ஆனால் நீங்கள் விரும்பும் அளவுக்கு உங்களிடம் இருக்கும் என்று அர்த்தம் அல்ல. எப்படி இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் 11 கிராம் நிறைவுற்ற கொழுப்பு ஆகும். ஒரு ஆய்வின்படி ஒரு நாளில் 2 தேக்கரண்டி அல்லது 30 மில்லி தேங்காய் எண்ணெயை உட்கொண்டால் போதும். அன்றைய உங்கள் கலோரி அளவை பொறுத்து நீங்கள் 39 மில்லி எண்ணெயை எடுத்து